ஹலோ வியூவர்ஸ், உங்கள் லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கா? டெய்லியும் செய்கிற வேலையே ரொட்டீனாக செய்கிறோம் அப்படின்னு தோணுதா? அப்போது உங்களுக்கு நான் சொல்கிற பெஸ்ட் அட்வைஸ் என்னது அப்படின்னா, சில புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு புத்தகங்களும் நமக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பற்றின ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசு ரொம்ப லேசாகிடும், நம்ம லவபிள் பர்சன்ஸ் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுவே ரொம்ப சோகமான ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா, சோகமாக இருப்பீங்க. அது மாதிரி தான் அந்த புத்தகத்துடைய சிறப்பு, அதுதான். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தை உள்ளேயே நம்ம வந்து போயிடுவோம். எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களும் அழுதாக நம்மளும் சேர்ந்து அழுவோம், அவங்க சிரித்தா நம்மளும் சேர்ந்து சிரிப்போம். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்குறது மாதிரி தான். ஆனால் அதை விட இதில் அனுபவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் ஒரு பெஸ்ட் கிளாசிக்கான புத்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக இருக்கிற கல்கி எழுதினது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் டாப் 10 புத்தகங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் புத்தகம் என்னது அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், எழுதியவர் ஜெயகாந்தன் சார். ஜெயகாந்தன் சார் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, காந்த எழுத்துக்களின் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு புத்தகத்தோடைய கண்டினியூஷன் தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையாக, இதுக்கு முன்னாடி ஒரு கதையை அவர் எழுதியிருந்தார், அக்னி பிரவேசம் அப்படின்ட்டு. அந்த கதையோட தொடர்ச்சி தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு படமாகவும் வந்து அதுலேயுமே தேசிய விருது வாங்கின ஒரு புத்தகத்தோடைய கதை தான் அதை எடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்தோட ஒன்லைன் பார்த்தோம் அப்படின்னா, காலம் வந்து மனுஷங்களை மாற்றும், அப்படி அந்த காலம் மாற்றி அந்த மனுஷங்க திருந்தி வரும்போது அவங்கள நம்ம எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரின ஒரு கதை தான் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற கதை. அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம், எழுதியவர் வைரமுத்து. இந்த வார்த்தை நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது. விகடனில் கூட அது வாரம் வாரம் வந்துட்டு இருந்தது. இதோட மையம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகை அணை கட்டினாங்க இல்லையா, அப்படி கட்டப்பட்ட போது அந்த தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக ஒரு சில நிலப்பரப்புகள் தேவைப்பட்டுச்சு. அப்படி அது தேவைப்படும் போது அங்கே சுற்றி இருக்கிற 14 கிராமத்தில் மக்களை வந்து அந்த இடத்துலேருந்து காலி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே பூர்வீகமாக வாழ்ந்த அந்த மக்கள், அந்த மண் சார்ந்த அவங்களுடைய உணர்வுகளும் அந்த போராட்டத்தை பற்றின சொல்கிற ஒரு கதை தான் என்னது அப்படின்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம். இதோடைய இன்னொரு புத்தகமும் அவர் எழுதினதற்கு கருவாச்சி காவியம் அப்படிங்கிறது. வைரமுத்து எழுதினதுலேயே இரட்டை காப்பியம்னு சொல்லி இந்த ரெண்டு புத்தகத்தையும் சொல்கிறாங்க. கருவாச்சி காவியம் பார்த்தோம் அப்படின்னா, கருவாச்சி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்கள வந்து மையமாக வச்சு எழுதின கதை தான் கருவாச்சி காவியம். அதில் அவங்க ஊரில் பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் ஒரு 3 ஆம்பளைங்கள்லேருந்து அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையுமே அந்த பொண்ணுக்கு எதிராக என்னென்ன இன்னல்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான் அது. அதெல்லாம் அவள் சமாளித்து எப்படி அந்த ஊரில் அவள் வாழ்ந்தா அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த கருவாச்சி காவியம். ரெண்டுமே ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அடுத்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா, சுஜாதா சார் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர்களில் ஒருத்தவராக நான் யாரை சொல்வேன் அப்படின்னா, சுஜாதா சார். எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட எழுத்துக்கள் எல்லாமே டெக்னிக்கலி குட்டாக இருக்கும். இது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாலும் இப்போ இருக்கிற 2K Kids படிக்கும்போது கூட நேற்று எழுதின மாதிரி இருக்கும் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே. நிஜமாகவே அவருடைய இழப்பு தமிழ் வாசகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லுவோம். இதில் அவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகம் என்னது அப்படின்னா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள். இதில் தேவதைகள்னு அவர் குறிப்பிடுறது யார் அப்படின்னு பார்த்தா, நிஜமாகவே வாழ்ந்த மனிதர்கள் தான். அந்த புத்தகத்தில் 14 short stories இருக்கும். இப்போ தான் புதுசாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இந்த புக் பரிந்துரை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், சின்ன சின்ன கதைகளாக தான் இருக்கும், உங்களுக்கும் படிக்கிறதுக்கான ஆர்வம் நிறையா இருக்கும். அவர் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிச்சிருக்காரு. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்த மனிதர்கள் பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதே மாதிரியே இன்னொரு ஒரு முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி புக் என்ன சொல்லணும் அப்படின்னா, அது அறம் அப்படிங்கிற புக். அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஜெயமோகன் சார் எழுதியிருக்காங்க.
அந்த அறம் புத்தகமும் பார்த்தோம் அப்படின்னா நிஜமாவே வாழ்ந்த மனிதர்கள் அவங்கள பற்றின ஒரு கதைகளின் தொகுப்பு தான் என்னது அப்படின்னா அறம் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 8-10 சிறுகதைகள் இருக்கும். ஒரு ஒரு கதையும் நமக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இதில் அறம் அப்படிங்கிற தலைப்புலேயே ஒரு கதை இருக்கும், சோற்றுக்கணக்கு அப்படின்னு இருக்கும், 1000 நாற்காலிகள் அப்படின்னு கதை இருக்கும், அப்புறம் யானை டாக்டர், இந்த மாதிரி அந்த கதைகள் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஒரு கதையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஷார்ட் ஸ்டோரி உள்ளது என்னது அப்படின்னா புத்தனாவது சுலபம். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எஸ்ரா சார் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 16 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் நான் எதுக்காக பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தான் புதுசாக நான் வந்து ரீட் பண்ண போகிறேன், பிகினர்ஸாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் வாங்கி படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறதே நான் சொல்லலாம். இந்த புத்தகமும் கிட்டத்தட்ட உண்மையாக வாழ்ந்த மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் அவர் தொகுத்து எழுதியிருக்காரு. அடுத்து இந்த எஸ்ரா எழுதின இன்னொரு சிறுகதை தொகுப்பு என்னது அப்படின்னா சிறிது வெளிச்சம். நிஜமாகவே அந்த புக் நீங்கள் படித்து முடிக்கும்போது உங்கள் லைஃப்பில் சிறிது வெளிச்சம் இருக்காது, ஒரு பெரிய வெளிச்சமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இது சிறுகதை தொகுப்பும் வந்து ஆனந்த விகடனில் வாரம் வாரம் வரும். அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு பொண்ணு வெஜிடேரியன் சாப்பிட்ற ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி போனால் அவளுக்கு அந்த வீட்டில் என்னென்ன துன்பங்கள் இருக்கும். நம்ம நினைப்போம் என்ன சாப்பாடு தானே அப்படின்ட்டு, ஆனால் சொந்த வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது, அதுவும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, அது கிடைக்கல அப்படின்னா அதில் வரக்கூடிய விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அது நிஜமாவே ஓ இந்த மாதிரிலாம் கூட இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி ஒரு ஹைட்டான பொண்ணு அவங்க ஹைட்டை கம்மியாக இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது அப்போ அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம நினச்சி கடந்து போகிற விஷயங்கள் ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற புக்கு. அதுவும் எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னே சொல்லணும். அடுத்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா சுஜாதா சார் எழுதின பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடனில் வார இதழில் தான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி தான். நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும், உங்களுக்கு வந்து உங்களை லவ்வபிள் பர்சன் உங்கள் காலேஜ் டேஸ் இல்லை ஸ்கூல் டேஸில் நம்மளுடைய லவ் ஸ்டோரிஸ்லாம் திரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதில் வர ரகு ரத்னா அப்படிங்கிற கதாபாத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷம் தாண்டியும் அப்போ படித்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அந்த கதாபாத்திரங்கள் அவங்க மனசில் உருண்டோடிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் புக்கு தான் என்னது அப்படின்னா பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற புக். அடுத்த புத்தகம் என்னது அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இதை யார் எழுதினாங்க அப்படின்னா ஜெயகாந்தன் சாருடைய இன்னொரு முக்கியமான படைப்பு. அவர் எழுதின நாவல்லையே அவருக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாக இந்த புத்தகத்தை தான் பரிந்துரை பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி தான் கமல் சார் கூட எல்லா தமிழர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இதை சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா ஒரு கதையில் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இந்த கதையை படித்து முடிக்கும்போது அந்த கதையில் வர ஹென்றி மாதிரி நம்மளும் எல்லாருமே எல்லாருக்கும் சமமாக இருக்குது, எது மேலேயும் ஆசைப்படாமல் இருந்தால் லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான புத்தகம் என்னது அப்படின்னா குருதி புனல். இந்த குருதி புனல் புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் அவங்க எழுதினதுக்காக அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தோடைய அடிப்படையாக வச்சு கொஞ்சம் ஃபிக்ஷனல் கலந்து எழுதின ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா இந்த குருதி புனல் அப்படிங்கிற ஒரு நாவல். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழ்வெண்மணி இன்னும் கிராமத்தில் அந்த அங்கே வாழ்ந்த அந்த விவசாயிகளுக்கு நேர்ந்த அதிபயங்கரமான கொடுமைகளை தான் இந்த நாவலில் எழுத்தாளர் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லணும். இதுதான் நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற 10 தமிழ் கிளாசிக்ஸ் புக்ஸ். இது எல்லாத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் கிடைச்சா கூட வாங்கி படிங்க, உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்லேயே கொண்டு வரும், உங்களுக்கும் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.